புனிதர் குழந்தை இயேசுவின் புனிதை தெரேசாள். இவள் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 1873 ஆண்டில் பிறந்தாள். 1889 ஆண்டில் கார்மேல் சபையில் சேர்ந்தாள். 1895 ஆண்டில் நவகன்னியரை கண்காணிக்க தொடங்கினாள். 9 ஆண்டுகளாக துறவியாய் வாழ்ந்தாள். பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து தன் சுயசரிதையை எழுதி வைத்திருக்கிறாள். அன்புக்கும் சிறந்த பதில் அன்பே என்பது இவளது விருது வாக்கியம். இச்சொற்கள் இவள் கண்முன் என்றும் நின்றன. துன்பங்களை சகிக்க இவை இவளுக்கு பலம் பெற்று தந்தது. கடவுளை தந்தையாக மதித்து அன்பு செய்தார். சிறு பிள்ளையின் கையில் பந்து போல இவள் தன்னை கடவுளிடம் ஒப்படைத்தாள். சிறுவன் பந்தை சுவரில் அடிக்கலாம், தரையில் போட்டி விளையாடலாம். அதே போல் கடவுள் தம் பிரியம் போல் தன்னை நடத்த இவள் விட்டுவிட்டாள். சிறு வயதில் இவள் ஒரு முறை கோவிலுக்கு சென்று ஜெபிக்கையில் ஜெப புத்தகத்தில் இருந்து ஒரு படம் கீழே விழுந்தது. சிலுவையில் தொங்கிய இயேசு அதில் சித்தரிக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் ரத்தம் பலருக்கு வீணாய் போகிறதே என்று அஞ்சலிருந்து ஏங்கி வாடினாள். மனந்திரும்ப மறுத்த ஒரு கொலைக்காரனை மனந்திரும்பும்படி தனது உணவு, உறக்கம், வேலை, விளையாட்டுகள் அனைத்தையும் ஜபமாக மாற்றினாள். பனிக்கட்டி போல் ஆத்துமங்கள் நரகத்தில் விழுந்து சேதமாக்கி கொண்டிருக்கின்றன. நாம் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். அவருடைய பத்தினிகளாகிய நாம் அவரது கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக அற்ப காரியங்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பாள். இவளுக்கு காச நோய் வந்தது. நான் இறந்து போவேன், கணக்கு கொடுக்க இயேசுவின் முன் செல்வேன், பெரியோர்களிடம் போகும்போது வெறும் கையோடு போக கூடாது, ஏதாவது காணிக்கை கொண்டு போக வேண்டும். நான் ஜெபித்து உறுத்தல் செய்து மனந்திரும்பிய ஒரு பாவியின் ஆன்மாவை என் கையில் எடுத்து செல்வேன். என் முயற்சியால் நரகத்தில் ஒரு ஆள் குறைந்தது, மோட்சத்தில் ஒரு ஆள் அதிகரித்தது. எனக்கானோம் இயேசு உடனே என்னை மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்வார் என்று தெரேசாள் தன் அக்காளுக்கு எழுதினாள். மோட்சத்துக்கு போன பின் அங்கு நான் சும்மா இருக்க மாட்டேன், பூமி மீது ரோஜா மலர் மழை பொழிவேன், அதாவது ஏராளமான புதுமைகள் செய்வேன் என்று சொன்னபடி புதுமைகள் செய்து வருகிறாள். இவள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 1897 ஆண்டில் தமது 24ஆம் வயதில் இறைவனடி சேர்ந்தாள். மே மாதம் 17ஆம் தேதி 1925 ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். பாவிகளை காப்பாற்றவும் குருகளுக்காக ஜெபிக்கவுமே நான் கார்மேல் சபையில் சேரப்போகிறேன். இயேசுவை நேசிப்பேன், ஆன்மக்களை காப்பாற்றுவதும் இவ்விதம் மக்கள் இயேசுவை நேசிக்க செய்வதுமே பூமியில் எனது ஒரே வேலை. இயேசுவை மனநோக செய்வதும் அவரது இதயத்தை புண்படுத்துவதும் நாம் அவர் மீது நம்பிக்கையின்றி இருப்பதே என்று புனித தெரேசாள் கூறுவாள்.